2019 நான் ரொம்ப சிங்கிளாக ரொம்ப கேவலமாக ரொம்ப வர்ஸ்ட்டாக இருந்தேன். 2020 நான் கமிட் ஆகி கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன்னு எதிர்பார்க்குறேன். இல்லை ஜாலியாக போச்சு, எப்போது போல் ஒவ்வொரு நியூ இயர் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொன்றும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் வழக்கம் போல் நம்ம டெய்லி காலையில் எழுந்திரிச்சிட்டு என்னென்ன பண்ணிகிட்ருக்கோமோ அதான் பண்ணிகிட்ருக்கோம். 2019 பொறுத்த வரைக்கும் வெங்காய விலை அதிகமாக விண்ணை தொட்டுச்சு. அதுக்கப்புறம் தலைவரோட பேட்ட படம் ரிலீஸ் ஆச்சு. எங்களோட நித்யானந்தர் அப்புறம் கைலாஷான்னு சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணார். 2019 நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. பிகாஸ் வந்துட்டு எனக்கு அந்த வயசு 20 அப்படின்றத அட்டைன் பண்ணுறதே எனக்கு பெருசாக இருந்துச்சு. அண்ட் 2019 ஐ வாஸ் 20. அந்த பர்த்டே எப்படின்னா எனக்கு ஐவியே வந்துட்டு என்னோட பர்த்டேவே வந்துட்டு ஐவியில் ட்ரெயினில் செம்மையாக போச்சு. 2019 என்ன நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சொன்னால் இட் வாஸ் நாட் அ குட் இயர். பேசிக்கலி ஃபஸ்ட்டு வந்து மேஜராக இந்தியா வேர்ல்ட் கப் தோற்றது தான். அதுக்கப்புறம் தோனி வேறு அந்த ரன் அவுட் ஆனதுலேருந்து அதுக்கப்புறம் வேறு மேட்சே ஆடலை. அதுதான் முதல்ல எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. செகண்டாக இந்த சடன் ஹைப் ஆஃப் இந்த வெங்காயம் விலை வந்து எக்கச்சக்கமாகிடுச்சு. ஒரு கிலோ 100 ரூபா 500 ரூபா அப்படி இப்படிங்கிறாங்க. ஸோ சாதாரண வெங்காயம் திடீர்னு அவ்வளோ விலையாயிடுச்சு. அது ஒன்றுமே புரியாத மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த சிஏபி பில் பாஸ் பண்ணது, அப்புறம் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் காஸ்ட் முஸ்லீம்ஸ் எல்லாம் இது பண்ணுறாங்க, அதுவும் கொஞ்சம் சரியாகவே இல்லை. அது ஒரு மாதிரி கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. இப்போ உமனுக்கு பார்த்தீங்கன்னா 2019 இஸ் அ வேர்ஸ்ட் இயர் ஐ கேன் சே. எவ்வளவோ வந்து லைக் அகேன்ஸ்டாக உமன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நடந்திருக்கு. எக்கனாமியும் ரொம்ப டவுனாக போயிட்டுருக்கு. ஸோ 2019 ஆல் ஓவர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் 50-50 தான். இப்போ பார்த்தீங்கன்னா 2019 நிறைய இஷ்யூஸ் நடந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பெண்களுக்கு அந்த ரேபிஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் அந்த ஆழ்துளை கிணறுல அந்த பையன் விழுந்தது. ஸோ இதெல்லாமே வந்து 2019 எண்டில் நடந்தால ரொம்ப கஷ்டமான வருஷம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நிறையா இப்போ டெல்லியில் கூட நிறையா பிரச்சனை நடக்குது. ஸோ 20 இது மாதிரி இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 2019 எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா ஒர்க்ஸு ஸ்டடீஸ் அப்படி இப்படின்னு எல்லாம் போயிடுச்சு. அதுமாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், அது ஒரு சைடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நம்ம வருஷம் நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதில் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு. 2019 மான்சூன்ஸ் டெப்ரிவேஷன் நிறைய இருந்துச்சு. மான்சூன்ஸ் மழை ஒழுங்காக பெய்யலை, அதனால் வாட்டர் ஸ்கேர்சிட்டி நிறைய இருந்துச்சு. ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கிற மான்சூன்ஸ்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரியுது வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் சேவிங் வாட்டர். ஸோ 2019 என்னெல்லாம் நல்லா இல்லைன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கலி வந்து நம்ம சென்னையில் எதுவுமே ஸ்ட்ராங்காக இல்லை. அண்டு இந்த வாட்டி கொஞ்சமாச்சும் நல்லா மழை பெஞ்சிருக்கு. அண்ட் அப்புறமா வந்து இதுக்கப்புறம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பொலிட்டிக்கலி எக்கனாமிக்கலி ஆகும்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் எந்த ஒரு சேஃப்டியும் உமன்ஸ்க்கு வந்து எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. 2019 மக்கள் சந்தித்த பெரிய பிரச்சனை வந்து தண்ணி பிரச்சனை. ஸோ சென்னை தலைநகரத்துலேயே வந்து அவ்வளோ பெரிய இஷ்யூ ஒன்று நடந்திருக்கு. ஸோ இனி வரும் காலங்கள் அந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுக்கணும். தண்ணின்றது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மக்களுக்கு அது புரியணும், அதை சேவ் பண்ணுறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். 2019 நல்லா இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எம்பிஏ படிக்கணும்னு நினச்சேன். ஸோ நான் படித்தேன், அது ஹாப்பி தான் எனக்கு. ஸோ லைஃப் ரொம்ப 2019 சூப்பராக தான் போச்சு. 2020 அதே அளவுக்கு நல்லா இருந்தால் ஓகே, எல்லாருக்கும் நல்லாயிருக்கும்.